வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் அண்டு பொங்கல் சும்மா தாறு மாறான பொங்கலாக இல்லை. பிகாஸ் ஃபைனலி நம்ம மார்வலோட வாண்டா விஷன் சீரிஸ் பற்றி நான் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாண்டா விஷன் சொல்ல முடியாது, மார்வலோட ஃபேஸ் 4 வந்து அஃபிஷியலாக கிக் ஆஃப் ஆகிடுச்சு. மார்வல் லெஜெண்ட்ஸ் அதை வந்து அப்படியே ஒதுக்கி தள்ளிடுங்க, அது வந்து ஒரு ஃபேன் மேட். ஸோ அது பக்கமே நான் வந்து போக வேணாம். ஸோ அஃபிஷியலாக இப்போதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டா விஷனோட மார்வல் ஃபேஸ் 4 வந்து கிக் ஆஃப் ஆயிருக்கு. வேற லெவல் ஹாப்பி, அதுவும் தை திருநாளிலே வந்து கிக் ஆஃப் ஆயிருக்குன்னா அதை விட வேறு சந்தோஷம் வேணுமா? ஸோ அந்த வகையில் எத்தனை பேர் இந்த வாண்டா விஷனோட எபிசோட் 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எபிசோட் 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம், ஐம் சாரி, ஏன்னா கொஞ்சம் பிரேக்கில் போயிருந்தேன். பட் அதை தாண்டி போதிக்கு நம்ம இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ வாண்டா விஷன் அஃபிஷியலாக ஃபேஸ் 4 கிக் ஆஃபாக இருந்தாலும் ஆக்சுவலாக ப்ரீவியஸாக நடத்த இன்ஃபினிட்ஸ் ஆகலக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பண்ணுற எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ பழசை நினச்சி பார்க்குற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச அதிகமான அந்த பழைய அந்த இன்ஃபினிட்ஸ் ஆக விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஃபேஸ் 4 கிக் ஆஃப் ஆகும்போது நிறைய புது விஷயங்களை காமிக்கும்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலராக மாறும்போது அது ஒரு சிம்பாலிக்கான ரெஃபரன்ஸே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீட்டில் இந்த மாதிரி என்னடா பழைய டிவி சீரிஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களை எப்படி சமாளிச்சுங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல, கம்மா பண்ணுங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தது, அதாவது வாண்டா விஷன் சீரிஸ்க்கும் முன்னாடி நான் வந்து எதிர்பார்த்தது மார்வல் ஸ்டுடியோஸோ தான் அந்த புது லோகோ தான். ஏன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சொல்லி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான லோகோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஃபினிட்ஸாகவே மொத்தமாக முடிஞ்சிச்சு, புதுசாக ஒரு லோகோ இன்ட்ரோ இருக்கும் சொல்லி நான் வந்து எதிர்பார்த்தேன். ஸோ ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 லோகோ இன்ட்ரோவில் தான் வந்து ஸ்டிக் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோஸும் அப்படியே வர வர அவங்க வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக பற்றி மாறிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறி அப்படியே பழங்காலத்துக்கு மாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ மேபி அந்த புது ஸ்டுடியோஸோட இன்ட்ரோ நம்ம வந்து பிளாக் வீடியோவில் பார்ப்போம்னு எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். ஸோ அப்படி மாற்றினோம்னா நம்ம வாண்டா விஷனோட டைரக்ட் இன்ட்ரோ தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு வந்து வராங்க, வெஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல ஒரு புது மேரிட் கப்பலாக ரெண்டு பேருமே உள்ளே வராங்க. ஸோ இது இந்த 1950s இருக்க அந்த வாண்டெக் ஷோ பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நம்மளுக்கும் அதுக்கும் பெருசாக எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. நம்ம அந்த அமெரிக்கன் சிட்காம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்ததே இல்லை. ஐ மீன் பழைய சிட்காம்ஸ் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பிக் பேன் தியரின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம்ல, மேபி அதெல்லாம் ஃபியூச்சரில் ஒரு ரெஃபரன்ஸ் போகிறோம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வாண்டா விஷன் அவங்களுடைய டோர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2800 அதாவது 2800 அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த காமி புக்கில் வாண்டா விஷனுக்கு தனியாக ஒரு காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவங்களுடைய டோர் நம்பர் 616 சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். அதாவது மார்வல் 616 அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் ஆல்டர்னேட் ரியாலிட்டி வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல 2800 சொல்லும்போது மேபி அதே மீதே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து இந்த 2800 அமையலாம். ஸோ எர்த் 2800 வந்து பார்த்தீங்கன்னா மார்வலில் பெரிய அளவுக்கு வந்து காமிக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எம்சியூ மார்வல் யூனிவர்ஸில் எர்த் 1999 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா இப்போதைக்கு லைட்டாக ஹிண்ட்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. எர்த் 616 சொல்லி ப்ரீவியஸாக ஃபார் ஃப்ரம் ஹோமில் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அவர் சொன்ன அதாவது நம்ம மிஸ்திரி சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய்யாக இருக்க அந்த சமயத்தில் மேபி எர்த் 2800 கன்ஃபார்ம் செய்யப்படலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஸ்கார்லெட் ட்விச் அந்த வாண்டா விஷன் சீரிஸ் மொத்தமாகவே மல்டிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த 2800 ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரிவீல் செய்யப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக செட்டில் ஆகிட்ருக்காங்க. அண்ட் வாண்டா அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக ஒரு பிளேட் வந்து இந்த பக்கம் நம்ம விஷனோட தலையில மாதிரி உடையுது. ஸோ அந்த இடத்துல நம்ம வாண்டா சொன்ன ஒரு டைலாக், என் ஹஸ்பண்டுக்கு சம ஸ்ட்ராங்கான ஒரு தலை அதாவது இன்டெஸ்ட்ரக்டபிள் ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வாரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுமா இன்டெஸ்ட்ரக்டபிள் ஹெட்னு சொல்கிறாங்க, அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சர்காஸ்டிக் லைனாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம வாண்டா உருவாக்குற ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி. ஸோ அந்த எல்லா விஷயங்களுமே நம்ம வாண்டாக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருந்தாகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சில பல டீட்டெயில்ஸ்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கேலண்டர், ஸோ இந்த கேலண்டர்லாம் August 23 அதெல்லாம் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி August 1 வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேல கிக் ஆஃப் ஆகியிருக்கேன். 2023 August 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூஸ்டேல தான் கிக் ஆஃப் ஆகும். ஸோ 2023 தான் என் கேம் நடந்துச்சு. அண்ட் அந்த சீக்வன்ஸில் நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா விஷனை இழந்திருப்பாங்க. ஸோ என்னதான் அவங்க இன்ஃபினிட்டி வார் 5 முன்னாடி இழந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 போன மாதிரி தான் அந்த இன்ஃபினிட் வார் அண்ட் என் கேம் கேப்பு. ஸோ அவங்க அந்த புது ரியாலிட்டி வந்துட்டு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் பாசிபிளி அந்த கேலண்டர் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கேலண்டர்லேருந்து அவங்களுக்கான அந்த ஒரு ரியாலிட்டியை உருவாக்கியிருக்கலாம். ஸோ அந்த கேலண்டர் டச் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷன் என்ன தான் இந்த இடத்துல ஒரு ரோபோட்டாக இருந்தாலும் ஜார்விஸாக இருந்தாலும் ஐ மீன் ஒரு சூப்பர் ஓவர் பவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஜார்விஸ். அவரால் எதையுமே மறக்க முடியாது. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா August 23 எதுக்கு நம்ம ஹார்ட் போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மொத்தமாகவே மறந்துருப்பார். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது விஷனே இல்லை, விஷனோட ரூபத்தில் நம்ம வாண்டா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வாண்டாக்கு மறந்து போச்சு, அதுதான்
தான் விஷனுக்கும் மறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ மத்தபடி விஷனால எதையுமே மறக்க முடியாது. அவர் ஒரு ரோபோட், ரொம்ப புத்திசாலியான ரோபோட் வேற. சோ விஷன் வந்து நான் கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல போற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கேப்ல, இந்த இடத்துல நம்ம ஆக்னஸ் வந்து வாண்டாவை மீட் பண்ணுவாங்க. ஆக்னஸ் தான் பாசிபிளி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விச்சா இருக்கலாம், அதாவது சூனிய கரியா இருக்கலாம், ஆகதா ஹாக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. சோ இந்த ஆகதா ஹாக்னஸோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பென்டன் மாதிரி இருக்கும், அதே தான் இந்த பக்கம் ஆக்னஸோட கழுத்துலயும் இருக்கு. சோ அது முதற்கொண்டு ரொம்பவே அழகாவே மேட்ச் பண்ணிருக்காங்க. எபிசோட் டூல கூட இந்த பென்டன் அப்பியர் ஆயிருக்கும், அதை நம்ம அந்த பிரேக் டவுன் அப்போ கிளியர் கட்டா பாப்போம். இந்த இடத்துல நம்ம ஆக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் ரால்ஃப் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ரால்ஃப் யாருன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. இப்போதைக்கு சின்னதா இருக்க ஒரு ரூமர் வந்து ரால்ஃப் பாசிபிளி மெஃபிஸ்டோவா இருக்கலாம், அதாவது ஆக்னஸோட ஹஸ்பண்ட் வந்து உண்மையான பேய், அதாவது உண்மையான சாத்தான் மெஃபிஸ்டோவா இருக்கலாம் சொல்லிதான். பட் அதை தண்ணி ரால்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எபிசோட்லயுமே காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம ரால்ஃப் அண்ட் ஆக்னஸோட அந்த வெட்டிங் டே வந்து பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி வந்து June 2nd அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜூன் செகண்ட் அழுத்தி சொல்றாங்களே, ஏதாச்சும் உள்ள இருக்கமா சொல்லி பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போதுதான் மார்வல் ஆக்சுவலா June 2nd 1964 தான் US ஏஜென்ட் ஐ மீன் ஜான் வாக்கரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஜான் வாக்கர் தான் அடுத்த கேப்டன் அமெரிக்காவை நம்ம ஃபேக்டன் விண்டர் சோல்ஜரில் யூஎஸ் ஏஜென்ட்டாக அப்பியர் ஆக போகிறாரு. ஸோ பாசிபிளி அதுக்கு சின்ன டீஸாக கூட இது வந்து அமையலாம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சின்ன தமிழ் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். ஐ மீன் எந்திரம் படம் பார்த்த மாதிரி உனக்கு நான் நட்டு போட்டுலாம் லூஸாக இருக்கான்னு சொல்லி கேட்க, இல்லையே எல்லாமே டைட்டாக தானே இருக்குன்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் விஷன் சொல்லுவார். அது ஒரு நல்ல டச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி என்னதான் இந்த இடத்துல நம்ம விஷன் வந்து ரோபோட்டாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் சிட்காம்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை மட்டும் தான் காமிச்சாங்க, மற்றபடி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே வேலைக்கு போவாங்க திரும்ப வருவாங்க, பட் என்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வாண்டாக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு காரணத்தினால இவ ஆல்டர்னேட் ரியாலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கும்போது நம்ம வாண்டாக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம டிவியில் பார்க்குறது தானே வாண்டாவும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம விஷனை ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்ய அமுச்சு விட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி விஷனுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம மிஸ்டர் ஹார்ட் ஃபயர் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஜோன்ஸ் தான் அடுத்த எபிசோடில் வரப்போகிற அந்த டாட்டியோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால தான் அந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டி வந்து நம்ம வாண்டாமலாம் கொஞ்சம் கொலகாண்டில் இருக்க மாதிரி தெரிய வந்திருக்கும், பிகாஸ் அந்த ஜோன்ஸோட பொறுப்பை தான் நம்ம விஷன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எபிசோட் 2ல எக்ஸ்பிளைன் பண்றேன் செகண்ட் பிரேக் டவுன்ல. பட் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், டாட்டியோட ஹஸ்பண்ட் ஜோன்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அடுத்த எபிசோடுக்கு இங்கே ஒரு லீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஹார்ட் விஷனோட கபோர்டில் எந்த ஒரு எலும்பு கூடுகளுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸும் எபிசோட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கேன், எலும்பு கூடுகள்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து செகண்ட் எபிசோட் பிரேக் டவுன் வந்து பார்ப்போம். பட் எவ்ரி சிங்கிள் அந்த செட்டப்புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வச்சு கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், டோஸ்ட் மேட் 2000, அதாவது ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த எபிசோடுக்குள்ளேயே வித்தியாசமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அதில் டோஸ்ட் மேட் 2000 அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டோஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மேட் பண்ணுற பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் அந்த டோஸ்டரை ஆன் பண்ணிட்ட அப்புறம் அது ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு பீப் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்னல, நம்ம வாண்டாவோட அந்த பாஸ்ட்டு அவளுக்கு என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த டோஸ்ட் மேக்கர் நம்ம வாண்டா அண்ட் பியேட்ரோட அந்த சின்ன வயசு ஞாபகங்களை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு. ஸோ நம்ம பியேட்ரோ ஒரு தடவை மென்ஷன் பண்ணிப்பார் அல்ட்ரான் கிட்ட, அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியோட பாம்பில் வந்து வெடிச்சு செதறி இறந்துட்டு அப்புறம் இன்னொரு பாம் இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துலேயே வந்து விழுந்துச்சு, அது எப்போ வெடிக்கும் சொல்லி இவங்களுக்கு தெரியாமல் ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த டோஸ்ட் மேக்கர் மூலமா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரெட் லைட் வந்து ரெட் கலர்லேயே எரியும், ஆல்சோ அந்த டோஸ்ட் மேக்கர் பார்க்கறதுக்கு ஒரு முகம் போலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டோஸ்ட் மேக்கரோட டேக்லைன் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்ட் அண்ட் மூவ் டு தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வாண்டாவோட பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல வாண்டாவுக்கும் விஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நாள் அதுன்னு சொல்லி வந்து சுத்தமாக தெரியாது. அந்த சமயத்தில் மிஸ்டர் ஹார்ட் அண்ட் மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்ற வர நாள் தான். அந்த டைமில் நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்து மிஸ்டர் ஹார்ட் வந்து என்ன வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சொல்லி கேட்க, இவன் வந்து சொக்கோவியன்லேருந்து வந்திருக்கா, ஸோ அதனால தான் அவளுடைய ட்ரெஸ் ஸ்டைல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சொக்கோவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஷன் வந்து வாண்டாவை பார்த்துருப்பாரு. ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் வாண்டாவை விஷன் வந்து உருவாகலை. ஸோ டெக்னிக்கலாக அவரோட ஃப்ளோலேயும் வந்திருக்கும். அதை தொடர்ந்து வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்ணல. ஸோ அதனால் ஆக்னஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பேன். ஆக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே நீ ஒரு ஸ்னாப்பில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வாண்டா வந்து ரெண்டு ஸ்னாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்னாப்பில் எல்லாமே ரெடி ஆகிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருப்பாங்க போல. ஸோ அதனால இந்த டைலாகும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆல்சோ நம்ம ஆக்னஸ் பாசிபிளி
ஒரு சென்டியன் பீயிங்காக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். நம்ம வாண்டாவோட ரியாலிட்டியில் இவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்னாப்னு சொல்லி நம்ம வாண்டாவை ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்களோ என்னமோ மேபி. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவை பார்த்து உங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சொல்லி பேசுவாங்களே தவிர்த்து இந்த ரெண்டு எபிசோட்லையுமே எந்த ஒரு பேக்ரவுண்ட்லையுமே குழந்தைகளை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ குழந்தைகள் உங்ககிட்ட இல்லையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வாண்டாவை குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் தாட்டை வந்து பார்த்தா கொண்டு வர பார்க்குறாங்களோ அப்படிதான் தோணுது. அதை தொடர்ந்து அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் மிஸ் ஹார்ட் வந்து கீழே விழும்போது மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து அப்படியே பேனிக்கே ஆக மாட்டாங்க. நிறுத்து நிறுத்து ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டாவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ நம்ம வாண்டாவது அந்த மாதிரி மிஸ்டர் ஹார்ட்டை கொலை பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் உண்மையில சொல்லப்போனால் வாண்டாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியல. ஸோ ஸ்டாப் இட்னு சொல்கிறது நம்ம வாண்டாவை சொல்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து யாராவது நம்ம வாண்டாவை இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியாக உருவாக்காத இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செத்துட்டு இருக்காங்க ஒரு பாசிபிலி ரியாலிட்டி மொத்தமாக மாறி ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதை மாதிரி நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ண பார்க்குறாங்களா. ஸோ மிஸ்டர் ஹார்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி இந்த மாதிரி நீ தொடர்ந்து ரியாலிட்டியை மாற்றிட்டே இருந்தால் வெளியில் இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரோ வார்ன் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இட் நிறுத்து அப்படின்னு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பாசிபிளி அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த எபிசோடுக்கு ரெண்டு கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆகும். ஒன்று நம்ம வாண்டா விஷன் சீரீஸ்க்குள்ளேயே வாண்டா அண்ட் விஷன் நடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து முடியுது. அண்ட் அது பார்த்தினா ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி முடியுது. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த மைண்ட் ஸ்டோன் தான் ரெப்ரசென்ட் பண்ணதோ என்னமோ அவர் ஒரு க்ளோஸ்டு ரியாலிட்டிக்குள்ளே அவங்க ரெண்டு பேருமே மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். அண்ட் வெளியில் வந்தோடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் நாம் எப்படி இந்த எபிசோட டிவியில் உட்காந்து பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க சாதாரண ஏஜென்ட் கிடையாது, ஸ்வாட் ஏஜென்ட். ஏன்னா பக்கத்தில் அந்த ஸ்வாட் சிம்பிள் இருக்கிறது உங்களால் கிளியரம் கட்டாகவே பார்க்க முடியும். ஸ்வாட்னு சொல்வது ஷீல்டு மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க இவால்வ் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்லேயே நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடோட அந்த ஹெட் குவார்டர்ஸ் பீக்கில் தான் இந்த மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஸ்வாடு தான் அடுத்த ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஏஜென்ட் யாருன்னு சொல்லி நமக்கு வந்து சுத்தமாக தெரியல. பட் அவங்க கையில் வச்சிருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதங்கள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு பாசிபிளி டார்சியாக இருக்கலாமோ அப்படிங்கிற தாட் வருது. ஏன்னா டார்சியும் வாண்டா விஷன் சீரீஸில் இருக்காங்க தான். அண்ட் அஃப்கோர்ஸ் தோர் 1 தோர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் பாசிபிளி இவங்க டார்சியாக இருக்கலாம். ஆல்சோ நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த சவுண்டு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி சவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கோம். எதுக்கு ஹெலிகாப்டர் சவுண்ட் வருதுன்னு சொல்லி மேபி இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன டவுட் வரலாம். பட் உண்மையிலேயே நீங்கள் எபிசோட் 2 பார்த்துருந்தீங்கன்னா அந்த டவுட்டே வராது. மேபி எபிசோட் 2க்கான ஒரு சின்ன லீடாக கூட இது வந்து அமையலாம். ஸோ எபிசோட் 2ஓட பிரேக் டவுனாக நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட் 1, 2, 1 பற்றி உங்களுக்கு தோச்சு உங்களுடைய வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மாறான வீடியோ எல்லாமே பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.